டோர் மூட்டியா? சும்மா கிளாமர் ஐடியா கண்ணு. அட வெக்கத்தை பாடுற. ஆமா, அம்மா பொண்ணு எங்க போயிட்டு வரீங்க? இந்த மாசம் அவளுக்கு கொஞ்சம் வயிற்று வலி அதிகமாயிடுச்சு. அது நோ ப்ராப்ளம். இது லேடிஸ்க்கு மாசம் மாசம் வர சின்ன ப்ராப்ளம். இது வந்தா ப்ராப்ளம் இல்ல, இது வரலன்னா தான் பெரிய ப்ராப்ளம். இன்னைக்கு காலையில தான் உன்னை பாக்கணும்னு இவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா? இந்த அழகன பார்க்க வாசப்பட்டீங்க. அழகா இல்லையா? சரி, எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? வாட் ப்ராப்ளம்? அது வந்து நம்ம பூங்கடிக்கு சினிமாவில நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி தர முடியுமா? இதுக்கு முன்னாடி நான் கேட்டப்ப பூங்கடி வேண்டான்னு சொன்னாலே, இப்ப என்ன திடீர்னு ஒரு மாற்றம்? நீ என்ன இப்படி லுக்கு விட்டேன்னு வையி, எனக்கு டெம்டேஷன் ஆயிடும் சொல்லிட்டேன். அது என்ன? அதுதான் உணர்ச்சி. இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் ஒரு பேர் கூட இருக்கு. டீடைல்ஸா உனக்கு அப்புறம் சொல்லி தரேன். சரி சரி. அப்போ உனக்கு சினிமால நடிக்கணும் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு மலையாள டைரக்டர் வந்திருக்காரு. அந்த டைரக்டர நாளைக்கே நான் வீடு கூட்டிட்டு வரேன், போதுமா? ஐயோ, டைம் போனதே தெரியல. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்போ நாளைக்கு காலையில பாப்போம். ஓகே, பை. சரி தம்பி. குட்டி பூங்குடி. போலியோ வந்த பெண்ணு எல்லாம் எனக்கு வேண்டாம். காலுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல, ரெண்டு காலம் மெழுகு மாதிரி இருக்கும் சார். பூங்குடி கொஞ்சம் எந்திரி, எந்திரிமா சாருக்கு கொஞ்சம் காட்டு. இங்க பாருங்க சார். என்ன பண்ற? சாரி, நல்ல மொழு மொழுன்னு கிளாமரான லெக் சார். இன்னும் கொஞ்சம் தூக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நோ ப்ராப்ளம். நம்ம சாரே ரொம்ப வெக்கப்படுறாரு. பூங்குடி உன்னை பாக்குறதுக்கு தான் வந்திருக்காரு சினிமா டைரக்டர். பூங்குடியோட அம்மா மங்கம்மா. இவர் தான் சொன்ன மலையாள டைரக்டர் விக்டர் ஆண்டனி சார். வணக்கம் சார். நமஸ்காரம். அம்மா, எனக்கு பூங்குடியோட கொஞ்சம் போட்டோஸ் எடுக்கணும். அதுக்கு என்ன எடுக்கலாமே, நான் தாவணி போட்டு வரவா? இந்த ட்ரெஸ் போதும், நல்லா இருக்கும். அவங்களுக்கு பூங்கடியை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு படத்தோட நீ பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த குமரேசன் தான் உன்னோட மேனேஜர். நல்ல போட்டோஜெனிக், நம்ம கேரக்டர்னு பற்றிய பேசா. அவங்களுக்கு இடம் தெரியும்ல? நோ ப்ராப்ளம் சார், நான் தான் ரூம் நம்பர் சொல்லியிருக்கேன்ல, இப்ப வந்துருவாங்க. குமரேசா, இதோ வரேன்.
நீ ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட் ஆயிட்டு ஒரு 15 வருஷம் இருக்கு, எவ்வளவு சம்பாதிச்சு? ஒன்றும் இல்லை சார், ஆனா இந்த சினிமால நான் சம்பாதிச்சது 2 மாசம் கர்ப்பத்தோட வந்த ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டான என் மனைவி சார். அது என்னடா கர்ப்பம் உள்ள பெண்ணு கட்டியது? அது உடம்புக்கு ரொம்ப வேலை கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் என்கிட்ட கண்டிஷனா சொல்லியிருக்காரு சார். அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங்க. சாருக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார். அது பின்ன பூங்கடிங்கிற பேரை கொஞ்சம் மாத்தணும். நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர் வைங்க. ஞான ஒரு பேரு கண்டு வச்சிருக்கு. என்ன? சுமிதா. ஆஹா, கேக்கும் போதே சிலுக்குதே. என்ன இஷ்டப்பட்டோ? நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். இனி சுமிதா இமிடியட்டா செய்ய வேண்டிய ஒரு காரியம், இன்னு முதல் மலையாளம் பேச நோக்கணும். மலையாளம் பேசணுமா? மலையாள நடிகைக்கு தான் எல்லா இடத்துலயும் கலக்குறாங்க, மலையாளம் கத்துக்கிட்டா உனக்கு நல்லது. சொல்லுங்க சார், புரியற மாதிரி. பின்னே எனக்கு ஒரு அட்வைஸ் இருக்கு. சுமிதா மலையாளம் கத்துக்கிறத விட இம்பார்ட்டண்டா மேனர்ஸ் ஒரு சாதனம். அது எங்க கிடைக்கும் சார்? அது இங்க மோர் மார்க்கெட்ல கிடைக்கும். வாங்கிட்டு டெய்லி 2 வேளை சாப்பிட்டா போதும். நீங்க வேற சார். நம்ம படத்துல முதல்ல எடுக்காம போனது தமிழ் பாட்டா, இது கொண்டு ஈஸியா. அடுத்த மாசம் 5ஆம் தேதி எறணாகுளத்தை வச்சு நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். எக்ஸலன்ட். யார் விசாரிச்சதை விட ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சார். இன்னத்து ஷூட்டிங் கழிஞ்சு சுமிதா ரூமுக்கு போய்க்கோ, நாளை காலத்து 7 மணிக்கு ரெடி ஆகணும். சரிங்க சார். குட் நைட். ஹாய் சுமிதா, டான்சர் சும்மா ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அப்படியா? இந்த சிலு சிலு டான்ஸ் இருக்கே, யூத் பசங்க யாரு பார்த்தாலும் ஒருத்தன் கூட ஒழுங்கா தூங்க மாட்டாங்கிறது உறுதி. அதே அழக பார்த்தா வாலிப பசங்க ஒரு நாளைக்கு 2 தடவையாவது ஹார்லிக் சாப்பிட வேண்டியது வரணும்னு சொல்ல வந்தேன். கடவுளே, இந்த அழக ரசிக்கிற கண்ட்ரோலை எல்லாருக்கும் தரணும், எனக்கும் சேர்த்துதான். வாங்கம்மா வாங்க, பாப்பாவையும் கூட்டிட்டு வாங்க. வாமா வாங்க வாங்க, இதான் நம்ம ஆபீஸ். சார் உள்ள வர சொன்னாரு. அம்மா நீங்க எங்க இருக்க? நீ மட்டும் வாமா. அம்மா நீ நீ போயிட்டு வாமா, நான் இங்கே இருக்கேன். அட ஏன் தயங்குற, வா சார். நம்ம சுமிதா அம்மா இதோ வந்துட்டாங்க பாருங்க. வணக்கம் சார். வா வா உட்காரு. பயப்படாதம்மா, வா உட்காரு. சுமிதா நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன உனக்கு தெரியுமா? ஐ அம் ராமநாத செட்டியார். எங்க கம்பெனி ரஜினியும் கமலையும் போட்டு 2 பெரிய படம் எடுக்க போறோம். அவங்களுக்கு ஜோடியா உன்னை போட்டா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். கோடிக்கணக்கில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பிரம்மாண்டமான படங்களை எடுக்கிற எங்களை மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி.
படம் சரியா போகலன்னு வச்சுக்க, நாங்க போட்ட பணம் பூராவும் கடல்ல போட்ட காசு மாதிரி தான். அப்ப மறுபடியும் படம் எடுக்க எங்கட மாதிரி ஆளுங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஒன்ன மாதிரி அழகான இளம் நடிகைங்க தான். பாப்பா ஆஹா, பார்க்க கூட அழகாத்தான் இருக்கு. என் மனசுல இருக்கிறத நான் ஓப்பனா உங்ககிட்ட சொல்லட்டுமா? ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ள ஏசி பெட்ரூம் இருக்கு, அங்க போய் நிம்மதியா பேசலாமா? வேண்டாம் சார், இங்க இருந்து சொன்னா போதும். ஏசி